அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சாலை ஓரமாக வியாபாரம் பண்ணுற ஒரு அம்மாவை பற்றியான ஓவியம். அவங்களோட ஏழ்மையும் அங்கே வறுமை இருக்குதுங்களா, அதை பார்க்கக்குள்ளே நமக்கு ஒரு ஓவியம் மாதிரி தோணுது. அதனால் எப்படி நம்ம கான்டெம்பரரியாக இதை உருவாக்க போகிறோன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிராயிங் நம்ம பண்ணிவிட்டு கலர் வந்து ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஒரு டோன் வச்சுருக்கோம், ப்ரௌன் டோன் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் அப்படியே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். பெயிண்டிங் பாருங்கள், சாரியில் கூட அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒரே கலராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் டிசைன் பண்ணுறது ஈஸியாகவும் இருக்கும். கலர் ஸ்கின் கலர் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரௌன்ன்றதால் ப்ரௌன் கொடுத்துட்டு அது கூட கிரே கலர்லாம் கொஞ்சம் லைட்டிங்லாம் யூஸ் பண்ணலாம். மற்றபடி டிசைன்ஸ் இந்த மணி போடுறது அதெல்லாம் ஒயிட் கேன்வாஷில் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே போல் நம்ம மேலே 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 கலர் வச்சு 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 அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அந்த வெஜிடபிள் காய்கறிகள் தேங்காய் முருங்கைக்காய் எலுமிச்சைப்பழம் கத்திரிக்காய் தலைவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இளநி வியாபாரி பண்ணும் அவங்க சிம்பிளாக பேசிக்கான கலர்ஸ் வச்சுட்டு அதன் மேலே டெக்ஸ்சர் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும். அப்புறம் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ இருக்குது, ஆட்டோவில் ஒரு சின்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாதிரி, அது கொஞ்சம் கிளியராக இல்லைனாலும் பரவாயில்ல அது ஒரு டோன் வச்சுருக்கோம். நம்ம நினைக்கிற ஒரு ஐடியாவும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த லேடியை வந்து பேக் சைடில் பார்த்தா எப்படி இருக்கும், அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனோ இல்லை அவங்களோட வலியோ அதை வெளிப்படுத்த மாதிரி பின்புறமாக இருக்கிற ஒரு லொக்கேஷனை வரைஞ்சிருக்கோம். இது ஒரு பயணம் மாதிரி கிட்ட ரோடு ரோட்டில் வந்து காலில் கால் பாதத்தோட அச்சு வச்சுருக்க மாதிரி வரைஞ்சிருக்கோம். அது ஒரு பயணமாக இருக்குது. பேக்ரவுண்டில் வந்த அம்மாவுக்கு ஒரு ஷேட் கொடுத்துருக்கோம். இதோட ஷேடு வந்து அவங்களோட உருவம் தான். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு குமிழ் மாதிரி பண்ணியிருக்கோம். அது பார்க்குறதுக்கு அவங்களோட பெயினாக இருக்கலாம், நம்மளுக்கு எப்படி தோணுதோ அந்த உருவத்தை நம்ம எடுத்துக்கோம். ஸோ நேச்சுரலாக கிடைக்கிற ஒரு ஃபோட்டோஸோ இல்லை அந்த பெயிண்டிங் பார்க்குற அதை வந்து நம்ம எப்படி கான்டெம்பரரியாக அந்த நமக்கு எப்படி அந்த படம் தோணுதோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக துணை உருவங்களை நம்ம உருவாக்கி அது உள்ள வைக்கிறோம். பார்த்துக்க பேக்ரவுண்டு கூட ஸ்ட்ரக்சர்லாம் க்ரியேட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது, டிசைனாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த டிசைன் பார்க்குறதுக்கு அந்த மூடு க்ரியேட் பண்ணும். ஸோ நன்றி, அடுத்த காணொலியில் சந்திப்போம்.